இந்த பாதை வழியா தான் விஜய் அவர்கள் பிரத்யேகமாக உள்ள போறாரு. இதுக்கு முன்னாடி சரி, இதுக்கு அப்புறம் சரி, மாநாடுகள் இந்த மாதிரி மாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். 200 ஏக்கர் அளவுல பார்க்கிங் ஏரியா மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டூ வீலருக்கு தனியாக பிரிச்சிருக்கோம், கார் வேன் பஸ் தனியாக பிரிச்சிருக்கோம். இல்லை கிட்ட ஒரு 7000-8000 வண்டி இதுலேயே இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் வேணும், அது இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்இடி லைட் இருக்கு, ஆறு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, ஹேண்டிகேப் இருந்தால் ஹேண்டிகேப் பங்க் தனியாக அதுக்கு தான் டாய்லெட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தலைவர்களும் வந்து மேலே ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, அது ஒவ்வொரு காரணமும் எங்கள் தளபதி அவர்கள் மாநாட்டில் எடுத்துரைப்பார். எங்கள் தலைவர் ஏகப்பட்ட போராட்டம் பார்த்துருக்காரு. ஸோ அந்த போராட்ட மத்தியில் ஒரு போராட்ட வீரராக வந்து அவர் இறங்கியிருக்காரு. பேர் சொல்லும் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார் எம்ஜிஆர் சார், நீ பேர் சொல்லும் எங்கள் தலைவர் இருப்பார். தலைமை செயலகத்துடைய செட்டப் படிவுல ஒரு செட் அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்ட கோட்டை அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. இங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பேனர் லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ செல்ஃபி ஸ்டிக்ஸ், ஆல்கஹால்கள் குறிப்பா போட்டோஸோ இல்ல வந்து வீடியோஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபிளாஷ் பயன்படுத்தக்கூடாது, மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஃபிளாஷ், ஸ்கேட் போர்டோ இல்ல ஸ்கேட் போர்டு சம்பந்தமான ஸ்கூட்டர்ஸோ, ட்ரோன்கள், பைக்கு, இந்த பிளக் கார்ட்ஸ், கிளாஸ், அனிமல், அப்புறம் வந்து இல்லீகல் சப்ஸ்டன்சஸ், ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி போன்ற எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. டாக்ஸிக் மெட்டீரியல், துப்பாக்கி, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் லேசர் பாயிண்டர்ஸ், லேசர் லைட்டுகள் இருக்கு இல்லையா, அது வெப்பன்ஸ், அப்புறம் வந்து அதர், குறிப்பாக இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா நோ அதர் பொலிட்டிக்கல் ஃபிளாக்ஸ் அண்ட் பேனர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மற்ற கட்சியினுடைய கொடிகளையோ இல்லை அவங்களுடைய பேனர்ஸையோ உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மது அருந்தி உள்ள வரக்கூடியவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத ரொம்பவுமே தெள்ள தெளிவாக தாவைக்காவினர் கூறியிருக்காங்க. அப்படி உள்ள யாராவது மது அருந்தி விட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தனி குழு வச்சு கண்காணிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இங்க வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் முழுவதுமாக பாத்தீங்கன்னா காவல்துறை மற்றும் தனியார் பவுன்சர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. சுமார் இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 500 காவலர்கள் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பப்ளிக்கை வந்து வெளியேற்றக்கூடிய வேலையில் இருக்காங்க. முழுவதுமாவே இந்த இடம் அப்படிங்கிறது காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு குறிப்பா வந்து இங்க வந்து ஒற்றிகை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒற்றிகை அப்படின்னா விஜய் நாளைக்கு எப்படி உள்ள வருவாரு, எங்க போய் நிப்பாரு, எப்படி இந்த கொடி ஏத்துவாரு, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டேஜுக்கு போவாரு, அங்கிருந்து எப்படி இந்த ரேம்ப்ல நடந்து வருவாரு, இந்த மாதிரியான ஒத்திகைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் யாரையுமே உள்ள விடல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. 200 ஏக்கர் அளவுல பார்க்கிங் ஏரியா மட்டுமே வந்து இங்க வரக்கூடிய வாகனங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நிக்கிறது ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு பார்க்கிங் ஏரியா நிக்கிறோம். இந்த பார்க்கிங் ஏரியாவோட இன்சார்ஜஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்காக 250 ஏக்கர் பார்க்கிங் மட்டும் தளபதி கொடுத்திருக்காரு. சோ அதுல வந்து ஒரு 32 ஏக்கர் பார்க்கிங் இப்ப நம்ம இருக்கிற பார்க்கிங். ஓகே, இது வந்து 32 ஏக்கரா? 32 பேர். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுடா பார்க்கிங். பவுடா பார்க்கிங். ஆமா, ஒவ்வொரு பார்க்கிங்கும் ஒரு பேர். ஆமா, அஞ்சு பார்க்கிங்ல வந்து ஒன்னு விக்கிரபாண்டி, அதனால கீழ கொண்டேன்னு ஒரு 3 5 பிரிச்சிருக்காங்க. நம்ம இருக்கிறது பவுடா பார்க்கிங்.